இவர் எவ்வளவு கொடுத்தாரு, அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு நம்ம கேக்குறோம் இல்ல நடிகர்களை, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்முடைய மந்திரிமார்கள்ல சொந்த பாக்கெட்ல இருந்து 10 பைசா யார் கொடுத்தாங்க? எல்லாத்தை விட மிக முக்கியமா படிக்கிறதுக்கு டார்கெட் வைங்கன்னா குடிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்கு இந்த அரசு. வெக்க கேடா இல்ல? ஏன் வீட்டுல தண்ணி வந்திருக்கு, நீ ஏன் வீட்டு போட்டோவை எடுத்து போட்டதுக்கு எனக்கு வந்த அச்சுறுத்தல்களை நான் எவ்வளவுன்னு சொல்ல முடியும். ரொம்ப எனக்கு ஏமாற்றம் என்னன்னு சொன்னா, பிறந்த நாளுக்கு கொண்டாடினவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அவரே வந்து வீட்டுக்குள்ள அவர் வீட்டை சுத்திய தண்ணி வந்துருச்சு, அது வேற விஷயம். அதுக்கு கூட அவர் குரல் கொடுக்கல. சூப்பர் ஸ்டார் ஒரு குரல் கொடுத்திருக்கலாம், கமல் அவர்கள் சொன்ன அளவு கூட, கமல் அவர்கள் அரசுக்கு ஆதரவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு கருத்தா சொன்னாரு, நிவாரண பணிகளை மையத்தினர் எடுத்து செஞ்சாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லல, விஜய் அவர்கள் சொல்லல, அஜித் அவர்கள் ஆமீர் கானுக்கு உதவி பண்ணாரு, அவருடைய ரசிகர் மன்றம் மூலமா எத்தனை பேருக்கு பண்ணாருங்கிறது வந்து ஒரு தெளிவு இல்லை. இது மீடியால காட்டப்படலையா, இல்ல நிஜமாவே இந்த வாட்டி அவங்க அவங்க வீட்டு வெள்ளத்தை கவனிக்கவே எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏமாற்றம். நடிகர்களோட வேலை முதல்ல நடிக்கிறது, எல்லாரையும் குஷிப்படுத்துறது, என்டர்டெயின் பண்றது. அவங்க வந்து பொது சேவை செய்யறாங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். மக்களுடைய ஓட்டை வாங்கி தலைமையில இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவகர்கள்னு ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து பெருசு பெருசா பேசுறவங்க என்ன பண்ணாங்க? இவர் எவ்வளவு கொடுத்தாரு, அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு நம்ம கேக்குறோம் இல்ல நடிகர்களை, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்முடைய மந்திரிமார்கள்ல சொந்த பாக்கெட்ல இருந்து 10 பைசா யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கொடுத்தாங்க? கனிமொழி அம்மா வீட்டுல இருந்து நிவாரண பொருட்கள், உணவு பொருட்கள் டெய்லி போறத பார்த்தேன். அந்த மாதிரி எத்தனை பேர் கொடுத்தாங்க? அரசு நிவாரணம் மத்திய அரசு கொடுக்கல, அவங்க கொடுத்தா நாங்க கொடுப்போம்னு சொல்றது கிடையாது. நீங்க உங்களுடைய யாரும் வந்து வசதி குறைந்தவங்க யாரும் இல்ல இல்ல. அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் கொடுத்துட்டாங்க? பொதுமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணி உண்டியல் பண்ணி கொடுத்தது கூட இதுவரைக்கும் பதவிக்கே வராத ஒரு கட்சி செய்த பணிவிடைகளை விட ஒரு இயக்கம், நாம தமிழ்நாட்டுல எப்பவுமே திட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் செய்த உதவிகளை விட இவங்க எல்லாரும் செஞ்சிருக்கணும்ல, யாருமே செய்யலையே. அப்புறம் ஏன் திருப்பி திரும்ப நடிகர்கள் வரீங்களா, நடிகர் வரீங்களா? ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருந்தாங்க, விளம்பரத்துல போட்டாங்க, செய்தியில போட்டாங்க, அமைச்சர் வந்து நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார், பிரமாதமா அங்க கொடுக்கிறாரு இங்க கொடுக்கிறாரு, இட்லி சாப்பிட்டாருன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நன்றி, நான் இன்னைக்குதான் வீட்டை விட்டு வந்தேன்றாரு. இந்த அளவுல இருக்குது இன்னைக்கு நாட்டு நடப்பு. நம்ம ஏன் சினிமாக்காரங்களே எல்லாத்துக்கும் நம்பி இருக்கணும்? இந்த வாட்டி வெள்ளத்துல ஏன் வீட்டுல தண்ணி வந்திருக்கு, நீ ஏன் வீட்டு போட்டோவை எடுத்து போட்டதுக்கு எனக்கு வந்த அச்சுறுத்தல்களை நான் எவ்வளவுன்னு சொல்ல முடியும். 2015ல் ஆள் ஆளுக்கு கழுவி கழுவி ஊத்துனாங்க, அரசு தரப்புல இருந்து அச்சுறுத்தலோ இல்ல பொய் விளம்பரமோ வரல. இந்த வாட்டி தண்ணியே இல்ல, வெள்ளமே இல்ல, சென்னையில ரோட்டெல்லாம் துளங்கி இருக்குன்னு சொன்னது ஒரு பக்கம், நிவாரணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கையுங்களவமா மாட்டினது ஒரு பக்கம், டாஸ்மாக்கு டார்கெட் இருக்கும், அதாவது எத்தனை பேரு நீட் தேர்வுல பாஸ் ஆறாங்க, எவ்வளவு நம்ம கோச்சு கொடுக்கறோம், அரசு பள்ளியில இருந்து எத்தனை பேரு ஃபாரின்ல வேலை வாய்ப்புக்கு போறாங்க, இதுக்கெல்லாம் நமக்கு டார்கெட் கிடையாது. எல்லாத்தை விட மிக முக்கியமா படிக்கிறதுக்கு டார்கெட் வைங்கன்னா குடிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்கு இந்த அரசு. வெக்க கேடா இல்ல? வர்றேன் வர்றேன்னு சொல்லி கடைசியில எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. அவர் எதுக்காக, எந்த காரணத்துக்காக? அவர் வந்து உடல்நிலைய காரணமாக சொல்லி அரசியலுக்கு வரலன்னு சொல்றாரு. அவரை விட உடல்நிலை சரியாது இல்ல, சரியில்லாதவங்க, அதனால அதை நம்ம ஒத்துக்க முடியாது. அவர் எந்த காரணத்துக்காக பின்வாங்கினாருங்கிறது வந்து அதை பத்தியும் பலவாரம் நான் கேள்விப்பட்டேன். அந்த நேரத்துல அதை வந்து இங்க சொல்றது நாகரிகமா இருக்காது. இப்ப எந்த காரணத்துக்காக லதா மேடம் இப்படி சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கும் எங்களை போலவே ஏமாற்றம் இருக்கோ என்னவோ. ஆனா அவர் வந்திருந்தாலும் இப்போ இந்த வெள்ளத்துக்கு கூட அவர் ஒரு வாய்ஸ் கொடுக்கல. அப்படி இருக்கும் போது அவர் எங்க மக்களுக்காக வாய்ஸ் கொடுக்க போறாரு? இந்த குற்றச்சாட்டை நானும் கேள்விப்பட்டேன், அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாம எதையாவது சொன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுதுங்க, நான் பாத்துக்கு எதையாவது பெருத்த சொல்லி உடனே வந்து கேச போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் தென் மாவட்டத்துக்கும் வட மாவட்டத்துக்கும் ஆளா பேயா அலையணும். இது ஒண்ணு இருக்குது, இன்றைய அச்சுறுத்தல்கள். உண்மையா மனச தொட்டு சொல்றேன், மக்கள் பிரச்சனைய பேசாம அப்படியா, நீயா, அப்ப யாரு, ஆத்தா யாரு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க மதியில உட்காந்துக்கிட்டு. அதுக்கு உடனே இவர் அதை விட தரம் தாழ்ந்து அடுத்தது பதில் சொல்றாரு. இப்படி இதுக்காயா உங்களை நாங்க மத்தியிலயும் மாநிலத்திலயும் ஓட்டு போட்டு அதிகாரத்துல வச்சிருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்யறதை விட்டு போட்டு சண்டை போடுறதுலதான் நீங்க வந்து நிறைய அதை தான் நியூஸாவும் எல்லாரும் கவர் பண்றாங்க. பிக்பாஸ் வீடா இல்ல நாடான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பிக்பாஸ்லதான் கண்டென்ட் கொடுப்பாங்க, இங்க ரெண்டு பேர் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாமளும் அதை பாத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையான பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டோமா?